செங்கதிர் உதித்த செவ்வாய் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். தமிழ் கடவுளாம் அந்த முருகப்பெருமானின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் டாக்டர் வரம் டி சரவணாதேவி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-4444. வணக்கம் மேடம். வணக்கம். வாழுகின்ற காலமெல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். வணக்கம்மா. சொல்லுங்க மேடம். ஒவ்வொரு வாரமும் எப்போ மலரும், அதுலயும் குறிப்பா செவ்வாய்க்கிழமை எப்போ வரும், அதுலயும் குறிப்பா நாங்க எல்லாரும் உங்களை எப்போ பார்ப்போம்னு ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம் மேடம். காரணம் என்னன்னா, நாங்க எல்லாருமே வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமான வெற்றி வாழ்க்கையை வாழறதுக்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் நீங்க நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக எங்க எல்லாருக்குமே சொல்லிட்டு இருக்கீங்க மேடம். உங்களுடைய கோடான கோடி ரசிக பெருமக்கள் சார்பாக இந்த கேள்வி, இறந்த நம்முடைய முன்னோர்களின் புகைப்படங்களை நம்ம வீட்டு பூஜை ரூம்ல வச்சு வழிபடலாமா, இறைவன் படங்களோட அவங்களையும் சேர்த்து வைக்கலாமா, சரியா தவறு? சரிங்கம்மா, இவ்வளோ நாள் நீங்கள் கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க, இன்னைக்கு நான் உங்களை கேள்வி கேட்குறேன். இந்த இறைவனை நமக்கு காட்டுறவங்க யார்? நமக்கு அதாவது ஒரு குழந்தை, நீங்கள் இப்போ உங்கள் மகனை வளர்த்துறீங்க, உங்கள் மகனுக்கு இந்த இறைவன் தான் அப்படின்னு சொல்லி காட்டுறது யாருங்கம்மா? அம்மா அப்பா நாங்க தான். அப்போ நீங்க தானே உயர்வானவங்க, நீங்க தானே அந்த இறைவனே காட்டுறீங்க. அப்போ வந்து அதாவது மாதா பிதா குரு தெய்வம், இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பெற்றோருக்கு தான் முதலிடம். அந்த இறைவனே காட்டுறவங்க நம்மளோட பெற்றோர். அப்போ வந்து இதுக்கு ரொம்ப யோசிக்க வேண்டாம், ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். நிச்சயமா பெற்றோரோட படத்தை எல்லாருமே, நம்ம நேயர்கள் எல்லாருமே இன்றையில இருந்து உங்களோட பூஜை அறையில வச்சு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அவங்கள பிரார்த்தனை பண்ணுங்க. நிச்சயமா மிக பிரம்மாண்டமான வெற்றி எல்லாரோட வாழ்க்கையிலையும் நிச்சயமா இருக்கும்னு சொல்லி சொல்லலாம். எதனால அப்படின்னு பார்த்தா, 2-3 தலைமுறைக்கு முன்னாடி இந்த போட்டோஸ் எல்லாம் கிடையாது நம்ம கிட்ட. அப்போ வந்து நம்ம வந்து பெற்றோரை நினைச்சு கும்பிடுற மாதிரியும் இறைவன் போட்டோ 1-2 இருந்திருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ வந்து இந்த அதாவது நம்ம வீட்டில் இறந்தவங்களோட போட்டோ போட்டு வைக்கிற பழக்கங்கள்லாம் கிடையாது ஒரு 4 தலைமுறைக்கு முன்னாடிலாம். அப்போ இப்போதான் இந்த பழக்கங்கள்லாம் வரும்போது இதில் ரொம்ப வீணான சர்ச்சைகள் அதாவது குழப்பங்கள் தேவையில்லை. பெற்றோரோட படத்தை நிச்சயமா பூஜை அறையில இறைவனும் படத்தோட சேர்த்து தான் வச்சு கும்பிடணும் அப்படிங்கிறத இந்த இடத்த எல்லாரையும் புரிஞ்சிக்கணும். ஏன்னா இந்த இறைவனே நமக்கு காட்டுறவங்க நமது பெற்றோர் தான். அதனால வந்து தாராளமாக இறந்தவர்கள் போட்டோவை பூஜை ரூம்ல வச்சு சாமி கும்பிடலாம், அவங்களுக்கு தீபாராதனை காட்டலாம். என்னென்ன நீங்க படையெல்லாம் போடணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே செய்யலாம். இதுல ரொம்ப குழப்பம் வேண்டாம், தாராளமா செய்யுங்க. வெற்றி வாழ்க்கை ஒவ்வொருத்தருக்கும் பிரம்மாண்டமான வெற்றி காத்திருக்கு. நன்றி. வாழ்க வளமுடன். மாதா பிதா குரு அதுக்கப்புறம் தான் தெய்வமே வருதுன்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க மேடம். தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க? வேலூர்ல இருந்து வித்யா பேசுறேங்க. வித்யாமா சொல்லுங்க, உங்க கேள்விகளை மேடம் கிட்ட கேளுங்க. வணக்கம் வித்யா, சொல்லுங்கம்மா. எப்படி இருக்கீங்க மேம்? மிக சிறப்பா அமோகமா பிரம்மாண்டமா இருக்கேன், சொல்லுங்கம்மா. மேம் நாங்க ஒரு 5 வருஷமா வாடகை வீட்டுலதான் குடுத்துன்னு இருக்கோம். சரிங்கம்மா. ஆரோக்கியம் தான் மேம் எல்லாருக்கும் பாதிக்குது எங்களுக்கு. சரிங்கம்மா, அந்த இடத்த மாத்திக்கலாமே. அந்த இடத்துல வந்து அதாவது வாடகை வீடுன்னு பாக்கும்போது அந்த வீட்டுல வந்து நமக்கு வந்து இந்த ஆரோக்கிய குறைபாடுங்கிறது தொடர்ந்து இருந்துட்டே இருக்கிற பட்சத்துல அந்த வீட்டை மாத்துறது ஒரு நல்ல ஒரு புத்திசாலித்தனமான விஷயமா இருக்குங்கம்மா. வீட்டை மாத்திக்கணும். முயற்சி பண்ணாலும் முடிவே மாட்டேங்க. நிச்சயமா அந்த வீட்டுல வந்து தென்கிழக்கு பகுதி பாதிப்புள்ள பகுதியா இருக்குங்கம்மா. அதனால அந்த வீட்டை மாத்திக்கங்க. அந்த வீட்டை மாத்துறதுக்கு உண்டான வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா காஞ்சி காமாட்சி திங்கக்கிழமையில காலையில 10-11 வழிபாடு பண்ணும் பொழுது அதாவது காஞ்சிபுரம் போயிட்டு வர்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். உங்களால முடியாத பட்சத்துல உங்க வீட்லயே காமாட்சி அம்மன் படத்தை வச்சு காலையில 10-11 நல்லெண்ண தீபம் ஏத்துங்க. மிக சிறப்பான மாற்றம் வாழ்க்கையில வரும். வீடு மாத்திருவீங்க, ஆரோக்கியமான வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம் நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? நான் முத்துகிருஷ்ணமூர்த்தி பேரு. சொல்லுங்க சார், மேடம் கிட்ட உங்க கேள்விகளை கேளுங்க. எங்க வீட்டுல எங்க பொண்ணு ஒண்ணு பையன் ஒண்ணுமா. சரிங்க, இறந்து போச்சுமா. அவங்களுக்கு வந்து 2 குழந்தைங்க,
எங்க மாப்பிள்ள வந்து அவங்க குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு இது போயிட்டாரு. அவங்க அப்பா வீட்டு போயிட்டாரு. அந்த பிள்ளைங்க எல்லாம் எங்க ஊருதான் வளர்ந்துச்சு. ரொம்ப சிரமப்படுறாங்கம்மா. அதனால வந்து என்னன்னா இப்ப அவங்க வந்து எங்க கூட சேர்ந்து இருக்கணும். நாங்க நானும் எங்க மனைவியும் அந்த குழந்தைகளும் எங்க மாப்பிள்ள அஞ்சு பேரும் ஒன்னா இருக்கணும். அதுக்கு என்ன வழி செய்யணும்னு சொன்னீங்கன்னா அதை நாங்க செய்யறோங்கம்மா. நிச்சயமா ரொம்ப கேட்கறதுக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு. வருத்தப்படாதீங்க. இது நம்மளோட கர்மம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து குழந்தைங்களை நல்லபடியா வளர்த்துறதுக்கு உண்டான முயற்சி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. நிச்சயமா இரையாற்றல் உங்களுக்கு வந்து நல்ல ஆயுளை கொடுக்கும். குழந்தைங்களை நல்லபடியா வளர்றதுக்கு உண்டான வாய்ப்பும் இந்த இயற்கை கொடுக்கும். இந்த இடத்துல வந்து நீங்க வந்து திருவற்றியூர் வடிவுடையம்மன் வழிபாடு வந்து தொடர்ந்து பண்ணும் பொழுது நம்ம வீட்டோட வாஸ்துல ஏதாவது குறைகள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு இந்த நிகழ்வு நடந்திருந்தா நல்ல ஒரு மாற்றம் வரும். உங்க மருமகனோட மனதுல நல்ல ஒரு சேஞ்சஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பும் இந்த இரையாற்றல் கொடுக்கும். நீங்களும் உங்க குடும்பமும் ஒரு நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்றதுக்கு நானும் திருவற்றியூர் வடிவுடைய அம்பால பிரார்த்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. மேடம், பொதுவாகவே வந்து வாஸ்து குறை இருக்கிற ஒரு வீட்டுல இருக்காங்கன்னா அங்க இருக்கிற எல்லாருமே வந்து வாஸ்து குறை பாதிக்குமா, அல்லது ஜாதகம் வலுயின்மையாக இருக்கக்கூடிய அந்த நபரை மட்டும் முதல்ல அது பாதிக்குமா? இந்த இடத்துல ஜாதகத்தை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி வாஸ்து பகுதி எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கோ அது தொடர்பான அந்த குடும்பத்துல வசிக்கிறவங்களோட ஆரோக்கியமோ இல்ல அவங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரத்தை நாம பாக்குறாங்க. அதாவது இப்ப வடக்கு பகுதி அப்படின்னு பாக்கும்போது பாத்தீங்கன்னா முதல் குழந்தையோட பகுதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது ஆணாக பெண்ணாக இருக்கு அப்படிங்கறது அதுல நிறைய இதுல வந்து 1000 விஷயங்கள் இருக்கு. 4 கார்னர் 8 திசைகள் மட்டும் வாஸ்து கிடையாது. வாஸ்துங்கிறது ஒரு மிகப்பெரிய கடல். அதுல வந்து இது சாதாரணமான விஷயம் கிடையாது. ரொம்ப நுணுக்கமா ஆராய்ச்சியோட நம்ம போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு குடும்பத்துல ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அது வந்து நம்ம அந்த விஷயத்த நுணுக்கமா நம்ம பார்த்து அதை சரி பண்ணும்போது நிச்சயமா அந்த எந்த நிகழ்வுல அவங்க வந்து மைனஸா இருக்காங்களோ அதுல இருந்து டக்குன்னு இந்த இயற்கை வந்து அவங்களை வந்து பாசிட்டிவா பிளஸ்ஸா பண்ணி கொடுக்குதுங்க. இது கண்கூட நான் பார்த்த விஷயம். நிச்சயமா அதனால ஒவ்வொரு பகுதியும் குடும்ப தலைவருக்கு ஒரு பகுதி, குடும்ப தலைவிக்கு, அங்க வாழ்ற குழந்தைகளுக்கு, அது ஆணா பெண்ணா, அவங்களுக்குள் அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு, அதை எப்படிலாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கறத அந்த வீட்டை பர்ஃபெக்டா நம்ம வந்து வாஸ்துப்படி அமைக்கும் போது நல்ல மாற்றம் நிச்சயமா வருதுங்கம்மா. இது வந்து ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொருவரோட இணைக்கப்பட்ட விஷயம்னு சொல்லிட்டு இதை வந்து சிம்பிளா நம்ம சொல்லலாங்கம்மா. ஓகேங்க மேடம். ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்கா கூட்டு குடும்பமா இருந்த சமயத்துல ஒரு ஒருத்தருக்கு இப்போ ஒருத்தருக்கு வந்து 2 அல்லது 3 பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னாக்கா ஒரு ஒருத்தரோட குடும்பமும் சேர்ந்து ஒன்னா அதே வீட்டுல இருக்காங்க. ஆனா பாதிப்பு அப்படிங்கும்போது குறிப்பிட்ட ஒரு குடும்பத்தில் சேர்ந்த குறிப்பிட்ட நபரை மட்டும்தானே பாதிக்குது. ஏன் அது வந்து மற்ற பேரை பாதிக்குது? முன்னாடி நீங்க வந்து ஒரு 2-3 தலைமுறைக்குன்னு பாக்கும்போது மனிதன் வந்து வெட்ட வெளிகளில் வசிக்கும் போது இந்த இயற்கை அவங்களுக்கு வந்து அப்போ வந்து ஆடு மாடு பூனை இந்த மாதிரி ஒவ்வொரு வளர்ப்பு பிராணிகளும் வளர்த்தாங்க. ஓபன் ஸ்பேஸ்ல இருக்கும்போது இந்த இயற்கை வந்து பலவிதமான சேஞ்சஸ் அவங்க வாழ்க்கையில கொடுத்துட்டு இன்னைக்கு நம்ம வந்து சின்ன சின்ன கட்டமைப்புகள்ல நம்ம வீடுகளை கொண்டு வரும்பொழுதும் தனிப்பு அதாவது அப்ப நீங்க சொல்ற மாதிரி கூட்டு குடும்பங்கள் அதிகப்படியான நபர்கள் இருக்கும்போது அந்த அங்க வந்த நல்லது கெட்டது எல்லாத்தையுமே அதாவது பிரிச்சுக்கிட்டாங்க. அப்ப அந்த இடத்துல அந்த பாதிப்புகளோ நன்மைகளோ வந்து பெரிய அளவுல இல்ல. அதே மாதிரி அவன் வாழ்க்கை தரம் வாழ்வியல் முறை வந்து அப்ப வேற மாதிரி இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம வந்து கட்டுக்கு சின்ன சின்ன பெட்டி மாதிரி அமைக்கப்பட்ட வீடுகள்ல இருக்கிறதும் இந்த மாதிரி நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்வேல இல்லாததுமே ஒரு நல்ல ஆரோக்கியமான எண்ணத்துல இல்லாததுமே வாழ்க்கையில வாஸ்து குறைகளை வந்து மிகைப்படுத்துற ஒரு விஷயம் இந்த இடத்துல. எண்ணம் தான் வாழ்க்கை. எண்ணத்தை சரி பண்ணா வாஸ்து ஜெயிக்கலாம். நிச்சயமா வாழ்க்கையில் பிரம்மாண்டமான மாற்றம் வரும். நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? அம்மா வணக்கம்மா. நாங்க பாண்டிச்சேரிக்கு திதியோட இடையில இருந்து பேசுறோம்மா. கிளீன் சொல்லுங்க ஐயா, உங்க கேள்விகளை மேடம் கிட்ட கேளுங்க. எங்க வீட்டம்மாவுக்கு 50-51 வயசு ஆகுதுமா. இது வரைக்கும் நான் எந்த விதமான ஒரு மண்ணோ வீடோ அமைய மாட்டேங்குது. ஆனா ஒரு டீச்சரா தான் இருக்காங்க, அரசு வேலையில டீச்சரா இருக்காங்க. ஆனா அமையறதுக்குரிய வாய்ப்புகளோ சூழலோ உங்களுக்கு உருவாக மாட்டேங்குது. உங்களுக்கு என்னமா காரணம்? வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? பாண்டிச்சேரிக்கும் திண்டிவனத்துக்கும் இடையில இருந்து பேசுறோம்மா. கிளீன் ஒரு ஊருமா. உங்க பேரு? என்னுடைய பேர் ரவிமா. சரிங்க. உங்க குழந்தைங்க முதல் குழந்தை பையனா பொண்ணுங்களா? பெண் குழந்தைமா. சரி. சொந்த வீடு அமையல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்களா? சொந்த இடம் இருக்குங்களா? ஆமா, எங்க மனைவி பேருக்கு அமையலமா. சரி. உங்க பேர்ல இருக்குங்களா? அவங்க பேரு சாந்தி. அவங்க பேரு இல்ல, உங்க பேர்ல இடம் இருக்கா, வீடு இருக்கான்னு கேக்குறேன். என் பேர்ல இருக்குமா? என் பேர்ல மண் இருக்குது. மனைவி பேருக்கு அமையலன்னு கேக்குறீங்க? ஆமாமா. ரொம்ப நல்ல விஷயம், பரவாயில்ல. அதாவது அவங்க வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தா கூட அவங்களா சொந்த வீடு அவங்க பேர்ல அமைக்க முடியல அப்படிங்கறது உங்களோட கேள்வி? ஆமாமா. சரிங்க.
அதனால நல்ல விஷயம், உங்க வீடு வந்து அவங்க பேர்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வருத்தப்பட்டு இந்த மாதிரி யோசிக்கிறது விட்டுட்டு அவங்க உங்க பேர்ல இருக்கிற மாதிரி இடம் வந்து அவங்களுக்கு ஒரு இடம் நீங்க வாங்கிட்டு அதன் பிறகு கட்டுறதுக்குண்டான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா நிச்சயமா கட்டுறதுக்குண்டான வாய்ப்புகள் வரும். இதை பத்தி நம்ம வந்து கட்ட முடியலையே கட்ட முடியலையேன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நிச்சயமா அந்த இயற்கை நமக்கு சப்போர்ட் பண்ணாது. அதாவது அரசு வேலையில இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு நல்ல இன்கமும் இருக்கு, அவங்க பேங்க் லோன்லாம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு. அப்பயும் யோசிச்சுட்டு இருக்குங்க, நிச்சயமா நல்ல வீடு அமையும். இதுக்கு வந்து நீங்க வந்து செய்யற ஒரு வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை தோறும் இரவு, அதாவது நம்ம நைட்டு 8-9 உங்க வீட்டுல வந்து ஒரு நெய் தீபம் ஏத்திட்டு வாங்க. அந்த தீபத்தை பார்த்து உங்க வீடு சொந்த வீடு அமைஞ்ச மாதிரி நீங்க நினைச்சுங்க. அது அந்த மாதிரி நினைக்கும் பொழுது நிச்சயமா நல்ல மாற்றம் வரும். இந்த திங்கக்கிழமை அன்னைக்கு விளக்கு நெய் தீபம் ஏற்றும் போது மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையிலும் வரத்துக்குண்டான வாய்ப்பு இருக்கும். இது வந்து காஞ்சி பெரியவர் சொன்ன விஷயம், நிச்சயமா ஃபாலோ பண்ணுங்க, மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். நன்றி, வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? யுவராஜ் மேடம். ரொம்ப நன்றி மேடம், வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் யுவராஜ், சொல்லுங்க. காஞ்சி ஹோட்டல் யுவராஜ் பேசுறேன் மேடம். சொல்லுங்க. வணக்கம், ரொம்ப நன்றி மேடம், வாய்ப்பு கிடைச்சது. நன்றிங்க தம்பி, சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, ஒண்ணு என்னோட திருமண தடையா இருக்கு. வீடு வந்து கிழக்கு 10 வாசல்ல அக்னி மொழியில வாசல் இருந்தது, இப்ப உச்சத்துக்கு வச்சுட்டு தூக்கி நல்லது மாத்தி இருக்கோம். இப்போ என்னென்ன பொசிஷன் எல்லாம் பண்ணிருக்கோம், இப்போ அக்னி மொழி தாழிட்டு இருக்கு, அது என்ன பண்ண மேடம் சொல்லுங்க. அது நிச்சயமா மாத்திரணும். உச்சத்துல வாசல மாத்திட்டீங்க, நல்ல விஷயம். தலைவாசல் மாத்தினீங்கன்னா உங்க தலையெழுத்து மாறிடும், இது உறுதியான விஷயம். இப்போ வந்து தென்கிழக்குல இருக்கிற அக்னி மூலையில இருக்கிற இந்த டாய்லெட்டை மாத்திரணும். வடமேற்கு பகுதிக்கு மாத்திருங்க. நிச்சயமா பழனி முருகன் வழிபாடு உங்களோட திருமண தடையை நீக்கும். நல்லது, ஒரு பெண் சில ஆண்டாள் மாதிரி அமையும், சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கு. ஆனா நீங்க வந்து எண்ணத்துல வந்து கொஞ்சம் நெகட்டிவா இருக்கீங்க. என்னன்னா இப்ப வந்து நீங்க என்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது ஒண்ணுமில்ல அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறீங்க. இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறதெல்லாம் தவிர்த்துட்டு இப்ப முன்னாடி யோசிச்சுக்கோங்க. நிறைய 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு நமக்கு கிடைக்குது. இதுல 1 மணி நேரம் நம்ம என்னென்ன வார்த்தைகளை நம்ம பேசணும் அப்படிங்கிற விஷயத்தையும், ஒரு நாளைக்கு 500 முறை நன்றி சொல்ற விஷயத்தையும் மந்திரம் மாதிரி நன்றி ஆத்மார்த்தமா மகிழ்ச்சியா சொல்லி பழகுங்க. நிச்சயமா மிகப்பெரிய மாற்றம் வரும் யுவராஜ். இதே நிகழ்ச்சிக்கு நீங்க உங்க மனைவியோட போன்ல பேசுவீங்க நெக்ஸ்ட் இயர். நிச்சயமா இயற்கை நல்ல ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொடுக்கும். பாசிட்டிவா மாறுங்க தம்பி. பழனி முருகன் வழிபாடு, பழனி முருகன் பாதத்தை பிடிச்சிக்கங்க, மிகப்பெரிய மாற்றம் வரும். தென்கிழக்குல இருக்கிற டாய்லெட்டா வடமேற்குக்கு மாத்திருங்க, நல்ல மாற்றம் வரும். ஏன்னா நீங்க வந்து தலைவெழுத்தை மாத்தக்கூடிய தலைவாசல மாத்திட்டீங்க, சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கு. நன்றி. அழைப்பிற்கு நன்றி மேடம். நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நாங்க உங்களுக்கு தான் மேடம் நன்றி சொல்லணும். ஏன்னா எங்க எல்லாருடைய தலையெழுத்த வந்து வாஸ்து அப்படிங்கிற ஒரு ஒரு விளக்கை வைத்து நீங்க எல்லாருமே வெற்றி பாதை எங்க கண்களுக்கு காண்பிச்சுட்டு இருக்கீங்க மேடம். அதுக்கு எங்க எல்லார் சார்பாகவும் முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. நான் வந்து இந்த இயற்கைக்கு நன்றி சொல்லணுமா, இந்த வாய்ப்பை வந்து எனக்கு கொடுத்துருக்க பல பேரோட வாழ்க்கையில இந்த நன்றிங்கிற விஷயத்தை சொல்ல வச்சு அவங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை இந்த இயற்கை என் கையில கொடுத்துருக்கு. அதனால இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு நான் நன்றி சொல்றேன். நன்றி மேடம். நீங்க ஒரு அதிசிறப்பான வாஸ்து வல்லுநர் இல்லைங்களா? வாஸ்து அப்படிங்கும் போது ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது மக்கள் மனசுல வந்து கோடி கேள்விகள் எழுது மேடம். அதாவது இப்போ பொதுவா இருக்கக்கூடிய எல்லார் மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னாக்க, பூர்வீக நிலத்துல வீடு கட்டலாமா இல்ல அதை அப்படியே வச்சுட்டு புதுசா நிலம் வாங்கிதான் வீடு கட்டணுமா? பூர்வீக இடம் இருந்ததுன்னா அந்த இடத்துல வீடு வாஸ்து முறைப்படி கட்டுறது மிக சிறப்பான ஒரு விஷயமா இந்த இடத்துல எடுத்துக்கலாங்க. இது வந்து அதாவது ஈரோடு கோயம்புத்தூர் இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லா இடங்கள்லையும் சொல்ற விஷயம் என்ன, பூர்வீக இடம் செட் ஆகாது, வேற இடத்துக்கு மாறிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு தவறான விஷயம். நம்ம எந்த இடத்துல இருந்தாலுமே இயற்கையோடு இயந்து வாழ்றது தான் வாஸ்து அப்படிங்கிறது. அப்போ அந்த இடத்த வந்து இயற்கையோடு இயந்த இந்த பஞ்சபூத சக்தி உள்ள வர்ற மாதிரி உச்ச வாசல் அந்த அதற்குண்டான வாஸ்து முறைப்படி ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் வச்சு ஒரு நல்ல பிளானோட வாஸ்து வாஸ்துப்படி வீடு கட்டும் போது நிச்சயமா அது எந்த இடமா இருந்தாலும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அப்ப வந்து இந்த பூர்வீக இடமா இல்ல புதுசா இடம் வாங்கணுமா இந்த குழப்பங்கள்லாம் தேவையே இல்லை. நீங்க எந்த இடத்துல கட்டினாலும் வாஸ்துவின் அமைப்பின்படி வீடு கட்டுறது ஒரு நல்ல புத்திசாலித்தனமான விஷயம். நன்றி மேடம். நீங்க வந்து வாஸ்து வல்லுநரை வச்சு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்றீங்க, வீடு கட்டுறதுக்கு வந்து ஆர்கிடெக்ட் இல்ல இன்ஜினியர் துணையோடு கட்டினா பத்தாதா மேடம்? ஏன் வாஸ்து வல்லுநர் நிச்சயமாக தேவை? நிச்சயமா வாஸ்து அப்படிங்க வாஸ்து வல்லுநர் அப்படிங்கிறவங்க அந்த இடத்துல என்னன்னா இந்த பஞ்சபூத சக்தி எப்படி எல்லாம் அந்த வீட்டுக்குள்ள ஒரு சன்ல சூரிய வெளிச்சம் எப்படி வரணும், அந்த இடத்துல அதாவது நல்ல ஒரு காற்று எப்படி வரணும், வடகிழக்கு ஜன்னல்கள் எப்படி அமையணும், உச்ச வாசல் எப்படி அமையணும், எப்படி அதாவது 4 கார்னர் வந்து 90 டிகிரி எப்படி வரணும், இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு வாஸ்து நிபுணரால தான், அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு நல்லவங்களோட தான், நல்ல வாஸ்து நிபுணரால தான் அதை செய்ய முடியும். அப்ப அந்த மாதிரி ஒரு நல்ல பிளானோட நம்ம வாழ்க்கையில வீடு கட்டும் போது அடுத்தடுத்த வளர்ச்சி, ஒரு வீடுங்கிறது ஒரு வீடு கட்டி நம்ம குடி போறோம் அப்படின்னா ஒரு குழந்தை புதுசா பிறக்கிற மாதிரி, அப்ப ஒரு குழந்தை பிறந்த நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் வளர்ச்சியை நோக்கி போறது தான் நல்ல விஷயமா இருக்கும். அதே மாதிரி ஒரு வீடு கிரக
கோஆபரேஷன் பண்ணிட்டோம்னா அந்த வீட்டில் வந்து நம்ம ஆரோக்கியமான நிம்மதியான வாழ்க்கை இருக்கான்னு பார்க்கணும். அது இல்லை, அதில் ஏதாவது நமக்கு ஒரு குழப்பங்கள் இருக்குது அப்படின்னா உடனே ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு அந்த இடத்துல அந்த வாஸ்தை செக் பண்ணி சரி பண்ணும்போது நிச்சயமாக நல்ல மாற்றம் வரும். அதனால தான் நம்ம சொல்கிறோம், ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் நிச்சயமாக ஒவ்வொரு வீடு கட்டும்போதும் நிச்சயமாக ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் வச்சு செய்யுங்க. ஆர்கிடெக்ட் அப்படிங்கிறவங்க அழகுபடுத்துறவங்க, இன்ஜினியர்ஸுங்கிறவங்க அந்த கட்டடத்தை எப்படிலாம் கட்டமைப்பு பண்ணுங்கிறாங்க. ஒரு வாஸ்து நிபுணரால் தான் ஒரு வாஸ்துபடி வீட்டை அமைச்சு கொடுக்க முடியும். அதனால தான் ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் வச்சு கட்டுங்க. பல லட்சங்கள் போட்டு வீடு கட்டுறீங்க, பல சில ஆயிரங்களை வாஸ்து கன்சல்டன்ட் கொடுக்கறதுக்கு யோசிக்காதீங்கன்னு சொல்லி திரும்ப திரும்ப நம்ம நேயர்களுக்கு சொல்றது அதாங்கம்மா. நிச்சயமா மேடம். மேடம், திரைத்துறையில எவ்வளவுதான் பாடல்கள் வந்தாலும் கேட்ட உடனே எல்லாரும் மனசுலயும் முகத்திலயும் சந்தோஷத்தை வரவேற்கக்கூடிய ஒரு பாட்டு என்னன்னா, காசு பணம் துட்டு மணி மணி தான் மேடம். அன்றே கவிஞன் எழுதினான், காசே தான் கடவுளடான்னு. இன்னைக்கு கடவுளை பார்க்கணும்னா கூட அந்த காசு கையில இருக்க வேண்டியது அவசியம். எங்க எல்லாருக்கும் பண மழை கொட்டணும் மேடம். வர பணம் எங்ககிட்டயே இருக்கணும், சுப செலவு பண்ணது போக மிச்சமும் எங்ககிட்ட நிறைய பணம் இருக்கணும். அதற்கு ஒரு வழிமுறை கொடுங்க. இதுல வாஸ்துபடி சொல்லிடலாங்கம்மா, அதாவது தலையெழுத்தம் மாற்றக்கூடிய உச்ச வாசல்களை எல்லாரும் அமைச்சுக்குங்க. உங்க வீட்டுல உச்ச பகுதியில வாஸ்து கன்சல்டன்ட் வச்சு உச்ச பகுதி எது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி வாஸ்துபடி வீட்டை, அதாவது வீட்டில் தலைவாசல மாத்துங்க. வடக்கு கிழக்கு ஜன்னல்களை 24 மணி நேரமும் 365 நாளும் திறந்து வைங்க. இது வாஸ்து பண வரவுக்கு. அடுத்தது வீட்டில் வந்து தண்ணி செலவு பண்ணுறத ரொம்ப குறைக்க ஆரம்பிக்கணும். அதாவது சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பாத்திரம் கழுவுறாங்கன்னா டேப் ஓப்பன்லேயே இருக்கும், தண்ணி போயிட்டே இருக்கும். தண்ணி எங்கெல்லாம் அதிகமாக செலவாகுதோ அங்கே வந்து பண விரையும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதே மாதிரி எங்க போனாலுமே நீங்கள் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் கையில் எடுத்துகிட்டு போகிறது, இதெல்லாம் மைனி அட்ராக்ஷனில் சொல்லி கொடுக்குற விஷயம், உங்களுக்கு சொல்கிறேன் ஃபாலோ பண்ணி ரிசல்ட் சொல்லணும். நீங்க எல்லாருமே தண்ணி வாட்டர் பாட்டில் எப்பவுமே கையில் இருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு வீட்லயுமே நிலத்தடி நீர் சேகரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பண்ணுங்க. இதெல்லாம் ஸ்மார்ட்டா பணத்தை உங்ககிட்ட கொண்டு வர பண ஈர்ப்பு விதி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 6-7 ஒரு பக்கெட் உப்பு கல் உப்பு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு ஒரு மகாலட்சுமி படம் ஒன்று வச்சு ஒரு தீபம் நெய் தீபம் ஏற்றிட்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக அப்படின்னு சொல்லிட்டு 27 முறை சொல்லுங்க. நிச்சயமா உங்க வீட்டுல வந்து இந்த ப்ராஸ்பரட்டி எனர்ஜி அப்படிங்கிற இந்த பணத்தை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் உங்க வீடு முழுவதும் நிறைய ஆரம்பிக்கும். நிச்சயமா பண வரவு இப்ப இருக்கிறத விட நல்லா ஒரு 3 மாதங்களுக்கு தொடர்ந்து இதை பண்ணும்போது இப்ப இருக்கிறத விட நிச்சயமா 20% அதிகமாகறத நீங்களே பார்க்க முடியும். நன்றி, வாழ்க வளமுடன். நிச்சயமா மேடம், வர வெள்ளிக்கிழமையிலேருந்து நாங்க இதை பண்ண ஸ்டார்ட் பண்றோம். உங்களுக்கு கூடிய விரைவிலேயே நாங்க எல்லாரும் ரிசல்ட் சொல்ல போறோம். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசும் நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? பாக்கம் குற்றோட்டிலிருந்து அமிர்தலிங்க பேசுறேன் மேடம் சொல்லுங்க சார் உங்க கேள்விகளை மேடம் எங்க வீட்டுல கொஞ்சம் வாஸ்து பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க. சரி, அதுக்கு வந்து கொஞ்சம் எங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு 12 தள்ளணும்னு சொல்லியிருக்காங்க. அது மேல அவங்க வந்து குழி முடிச்சு இல்லாம வந்து பண்ணிட்டா போதும், மத்தபடி உள்ள நீங்க எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இருந்தா போதுமா, இல்ல ஒவ்வொரு ரூமுக்கும் வாஸ்து மாதிரி பாக்கணுமா மேடம்? ஒவ்வொரு ரூமுக்கும் வாஸ்து இருக்குங்க. ஒவ்வொரு ரூமுக்கும் உச்ச வாசல் இருக்கணும், ஒவ்வொரு ரூமுக்கும் உச்சத்துல ஜன்னல் இருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ரூமையுமே பாக்கணுங்க சார். அந்த வாஸ்து கன்சல்டன்ட் வந்தவங்க அதை சொல்லலைங்களா? பஞ்சபூதங்களோட அமைப்பு வீட்டுக்குள்ள பெர்ஃபெக்ட்டா இருக்கணும், வாசல் உச்சத்துல இருக்கணும், ஜன்னல்கள் உச்சத்துல இருக்கணும், சில இடங்கள்ல ஜன்னல் வரக்கூடாது, அந்த மாதிரி அமைப்பு தாங்க நம்ம சொல்றது. இது 10 விதிகள் ஃபாலோ பண்றோம். அதன்படி அமைச்சா போதும், நிச்சயமா இப்ப இருக்கிறதுல இருந்து உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வாஸ்துவா இருக்கும். அதனால வந்து அது வந்து வெளி அமைப்பை பார்த்தா மட்டும் பத்தாதுங்க சார். ஒவ்வொரு ரூமுக்குமே வாஸ்து உண்டு. உங்களோட கேள்வி ஒரு அற்புதமான கேள்வி. நன்றி, வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? ராஜா பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார் உங்க கேள்விகளை மேடம் கிட்ட கேளுங்க. வணக்கம் ராஜா, சொல்லுங்க. மேடம், நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப நாளா உங்க நிகழ்ச்சி பாத்துட்டு இருக்கேன் மேடம். நன்றி, சொல்லுங்க தம்பி. மேடம், இப்ப வந்து நீங்க சொன்ன மாதிரி மழை இருக்கும் போலையில விளக்கு போட்டோம் மேடம். அது நல்லா இருக்கு மேடம். இப்ப இந்த தகவல் தந்து ரொம்ப நன்றி மேடம். நல்லதுங்க தம்பி, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. சொல்ற விஷயங்கள டிப்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க. சிறப்படைய வாழ்த்துக்கள். சொல்லுங்க. கொஞ்சம் கம்மியாகுது மேடம். சந்தோஷம், சொல்லுங்க.
ரொம்ப நல்லா ரொம்ப நன்றி சொல்லணும்னு போட்டேன். நல்லதுங்க தம்பி, தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நான் சொல்ற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நல்லது, மிகப்பெரிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வரணும், பிரம்மாண்டமான வெற்றி பெற நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றிங்க தம்பி. அழைப்பிற்கு நன்றி. மேடம், இன்னைக்கு வாஸ்து குறித்த அற்புதமான பல விளக்கங்கள் பகிர்ந்தீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க மேடம், மிக்க நன்றி. நன்றி. வாஸ்து வந்து இப்போ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு சொல்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணி இன்னைக்கெல்லாம் ஃபோன் பண்ணி எனக்கு வந்து நிறைய என்னோட வாழ்க்கையில நிறைய சேஞ்சஸ் வந்திருக்குங்கம்மா, வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கேன், நீங்க எல்லாரும் சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த வாய்ப்பு எனக்கு தந்த இரையாற்றலுக்கு நன்றி. எப்பவும் போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து ஒவ்வொரு இல்லங்களுக்கும் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக தமிழ்நாடு முழுவதும் பாண்டிச்சேரி பெங்களூர் எல்லா இடங்களுக்கும் வந்துட்டு இருக்கேன். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் பிரம்மாண்டமான வெற்றி பெற நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்குகிறேன். நன்றி. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் திருமதி சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். நன்றிகள் கோடி. வாழ்க வையகம், வளர்க விவசாயம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நன்றி.